ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ். அங்கே என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் காட்டன் சாரீஸ் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ஃபேவரெட், உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ, இந்த சாரீ இது வந்து ஒரு சந்தன கலர் சாரீயில் ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி செக்ஸ் இருக்கிற சாரீ. இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய இந்த மாதிரி பார்டர் லைன்ஸ் இருக்கிற சாரீஸில் வந்து ஐதர் ப்ளூ இருக்கும், இல்லை க்ரீன் இருக்கும், இல்லைன்னா மெரூன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜட்டா பிங்க் இருந்து நான் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். இது நான் வந்து பெங்களூர் போத்தீஸில் தாங்க வாங்கினேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பல்லு இருக்குது. ஃபுல் சாரீ இந்த மாதிரி செக் சாரீ தான். இதோடைய பல்லு வந்து இது போல் ரொம்ப சிம்பிளான ஒரு பிங்க், ஜிஜியான இருக்க ஒரு பிங்க் பல்லு. ஆனால் இந்த சாரீ கட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு எப்பவுமே மடி சாரின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த சாரி வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். ஆனால் இதை கட்டி பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரியும் கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாரி எதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இந்த மாதிரி ஒரு குங்குமம் கலர் எல்லா லேடிஸ்கிட்டையும் இருக்கிற ஒரு கலர் தான் இந்த சாரி. நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினதுக்கு மெயினான ரீசன் வந்து இதோடைய பல்லு. இது இந்த சாரீ வந்து பியூர் அண்ட் பியூர் காட்டன் சாரீங்க. ஆனால் பல்லு மட்டும் இது பட்டுப்பொடியோட முந்தாணி மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். ஆனால் இந்த சாரீயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனும் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ சிக் சிக்காட ஒரு பல்லு, ஆனால் இதோட பார்டர் வந்து பிங்க் கலர். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு பிங்கில் இருக்கும். அதனாலே வந்து இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், கீழே பிங்க், மேலே வந்து மெரூன். சம்மந்தமே இருக்காது இதுக்கும் அதுக்கும். அது வந்து ஒரு மாதிரி அழகான கலர், அழகான முந்தானி. ஸோ அதனால் இந்த சாரீ வாங்கினேன். நான் இது ரொம்ப வந்து கோவிலுக்கெல்லாம் கட்டிட்டு போவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரியும் கூட. இப்போது நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேரளத்து சாரி. ஆமாங்க, நம்ம என்னவே தமிழராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த கேரளத்து சாரி மேலே ஒரு கிரேஸ் எப்பவுமே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சாரி இது. இதுக்கு வந்து இந்த போல் ஒரு சிம்பிளான பார்டர், டார்க் க்ரீன் கலர் பார்டர். ஃபுல் சாரி வந்து இது போல் குட்டி குட்டி புட்டா ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. முந்தானி வந்து இது போல் ஒரு அழகான முந்தானி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் ப்ளவுஸ் போட்டு கட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு என்கிட்ட வந்து. நான் இன்னும் கூட இதுக்கு சைட்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த சாரி நிறைய கட்டியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேவரெட்டும் கூட இந்த சாரி வந்து. அது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சில சாரீஸ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு. ஆனால் கட்டினா தான் அதோடைய வேல்யூ தெரியும். ஸோ அது போல் ஒரு சாரி தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஒரு சாரி. மெரூனில் வந்து பிஸ்கட் கலர் காம்பினேஷன், ரொம்ப சிம்பிளாக அங்கங்கே ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பார்டரில் கூட அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பல்லு வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு கிளாஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்து, இது போல் ஒரு கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அழகாக இருக்கும். இது நம்ம எங்கன்னா சின்னதாக ஒரு சடனாக ஒரு கோவிலுக்கே போகிறோம், இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை கட்டணும் அப்படின்னு கட்டினோம்னா கூட ரொம்ப அழகாக தெரியும். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் இருந்ததுனால என்னுடைய எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிம்கி கம்பல் சாரி. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது ஜிம்கி கம்பல், எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தது. ஸோ என்கிட்டையும் ஒரு சாரி அந்த மாதிரி இருக்குது. இது வந்து என் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சாரியில் வந்து கீழே இந்த சாரியில் வந்து ஃபுல் லாவெண்டர் கலர், இதோடைய பார்டர்லாம் கூட ஒரு டார்க் லாவெண்டர் கலர் இருக்கும். ஆனால் ஃபுல்லும் வந்து கோல்டன் ஒர்க். இந்த சாரீ ஃபுல்லாகவே இது போல் கோல்டன் ஒர்க் பண்ண சாரீ தான் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் தான். இதுக்கு முந்தானி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ ஃபுல் ரன்னிங்லேயே இருக்கும். ஆனால் அழகான சாரீ, கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷன். கோல்டன்னாவே அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இந்த சாரீ நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த சாரியை சொல்லுவேங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் பனாரஸ் சில்க்னு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். எல்லா தாய்மார்களும் குழந்தைய வச்சுருக்க எல்லா அம்மாங்களும் கண்டிப்பாக இந்த சாரி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ரிங்கிள் ஃப்ரீ. இது வந்து உள்ளே வந்து ஒரு சந்தன கலர், கீழே வந்து பார்டர் ரெட் கலர்.
இது வந்து எவ்வளோ க்ரஷ் பண்ணாலுமே கூட, இதை பாருங்கள் நான் காட்டுறேன், இதை பாருங்கள் எவ்வளோ க்ரஷ் பண்ணாலுமே ரிங்கிள்ஸே வர்றது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை அயன் பண்ணி கட்டிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. எங்கன்னா ஒரு அவசரமாக போகணுன்னா இந்த சாரியை நான் கட்டுவேன். ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் கூட. ஸோ கீழே வந்து கீழே வந்து இந்த மாதிரி பீகாக் டிசைன் இருக்குது. ஃபுல் சாரி இது போல் பிளெயின், ஆனால் இதுக்கு பல்லு வந்து செம்ம கிராண்ட். ஸோ இது நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு சின்ன பார்ட்டி அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கட்டிட்டு போகலாம். இது அழகாகவும் இருக்கும், ரிச்சாகவும் நம்மளை காட்டும், ஆனால் அதே டைமில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். இதே தான் இன்னொரு சாரியும் கூட. இந்த சாரி வந்து சேம் அதே மாதிரி பனாரஸ் சாரி தான். இதுவும் வந்து ரிங்கிள் ஃப்ரீ தான். நான் இது தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் அந்த சாரி வாங்கினேங்க. ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் ஜட்டாக் ரெட்டு. ஸோ பாருங்கள் ஃபுல் சாரி இது போல் தான், மேங்கோ டிசைன் இருக்கும். பார்டரில் வந்து ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். மேலே வந்து குட்டி பார்டர் இருக்கும், கீழே வந்து பெரிய பார்டர் இருக்கும். ஸோ இது போல் தானே சாரி. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் சாரி. ஆனால் இதுக்கும் முந்தானி வந்து நல்ல கிராண்டான முந்தானிங்க. ஸோ நம்ம நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கன்னா போகிறோம், நம்மளால் ஹெவியாக கட்டிட்டு போக முடியல, குழந்தைய வச்சுட்டு போகிறோம்னா இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக நம்ம ஆறாமல் கட்டிட்டு போகலாம். ஸோ மஸ்ட் பை சாரின்னா கண்டிப்பாக இது தான் நான் சொல்லுவேன். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாரியும் கூட இது. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இது வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த சாரி. ஸோ எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரே அண்ட் பிங்க் காம்பினேஷன். பிங்க்னா இது வந்து பஞ்சுமி டைப் பிங்க்குங்க, அப்படியே ரொம்ப ப்ரைட்டான ஒரு பிங்க். இது வரைக்கும் பாருங்கள் இது ப்ளவுஸும் ஒன்று தைக்கல, ஆனால் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த க்ரே வந்து க்ரே அண்ட் பிங்க் காம்பினேஷன் கொஞ்சம் ரேர் காம்பினேஷன் தான் சாரியில் நான் பார்த்த வரைக்கும். இதுக்கு பல்லுவெல்லாம் ரொம்ப பெருச பல்லுலாம் இல்லைங்க, சும்மா ஒரு லைட்டான பல்லு தான். சாரி வந்து இது போல் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த சாரியும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இது வந்து காட்டன் சில்க் மிக்ஸ்ட் சாரி. இது வந்து பியூர் லாவெண்டர் கலர். எனக்கு கேமராவில் என்ன பிரைட் தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த மேங்கோ டிசைன்ஸ் தெரியுது இல்லைங்களா, அது வந்து பியூர் காட்டன் ஊழலில் பண்ணியிருக்காங்க. சாரி வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி, ஆனால் ஃபுல் சாரியே இதே போல் தான் இருக்கும். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, முந்தானியும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாமே ஒரே போல் டிசைன் தான். இது கிளவுஸ் வந்து ஒரு மாதிரி நல்ல லாவெண்டர் கலரில் தான் கிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கோல்டன் கலர் கிளவுஸ்லையும் மேட்ச் பண்ணி போடலாம். ஆனால் இதை கட்டும்போது ஒரு கிளாஸி லுக் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் சாரி. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, எனக்கு செக் சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் ஒரு அந்த மாதிரியான காம்பினேஷன் தான், ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன், பியூர் காட்டன். இதுவும் கூட நான் போத்தீஸில் தான் வாங்கினேன், பெங்களூர் போத்தீஸில் வாங்கினது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ப்ளூவில் முன்னாடி ஃபுல் சாரி இது போல் செக் சாரீஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம டார்க் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் ப்ளவுஸும் போடலாம். ப்ளூ போட்டால் ரொம்ப யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடும். ஸோ நான் இதுக்கு வந்து ரொம்ப இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் இல்லை புட்டா ஒர்க் அந்த மாதிரியான ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோ தாங்க என்னுடைய சாரீ கலெக்ஷன். உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம், உங்களுக்கு இந்த சாரீல எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சாரி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.